கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை தந்த நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 7:10 இப்படி சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், கேடகம் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. என்னை ரட்சிக்கிற தேவன் அப்படிங்கிற ஒரு வசனம், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற அப்படின்னு ஒரு அழகான ஒரு வார்த்தை. ரட்சிக்கிற அப்படிங்கிறனா பாதுகாக்கிற, விடுவிக்கிற, அரவணைக்கிற, ஆசீர்வதிக்கிற அப்படின்னு பல்வேறு வகையான காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த ரட்சிக்கிற கேடகம் எங்கே இருக்கிறதா, தேவனிடத்தில் இருக்கிறது. கேடகம் என்பது என்னது? நமக்கு எதிராக தீங்கான காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவது. கல் வந்தாலும் சரி, கம்பு வந்தாலும் சரி, குண்டு வந்தாலும் சரி, ஒருவேளை நமக்கு எதிராக என்ன வந்தாலும் அவைகளை பிடித்து கொண்டிருப்பது. எனக்கு எதிராக தீங்கான காரியங்கள் நேரிடும் பொழுதெல்லாம் என்னுடைய கரத்தில் அந்த கேடகம் இருக்கும் என்றால் என் கை உழஞ்சிடலாம். ஒருவேளை நான் திசை மாறி கூட பிடித்து விடலாம். நான் ஒருவேளை சரியானபடி அதை பிடிப்பதற்கு பழக்கமில்லாதவனாக கூட இருக்கலாம். வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நான் செம்மையான இருதயம் உள்ளவனாக இருப்பேனே என்றால் என்னை பாதுகாக்கிற, என்னை விடுவிக்கிற என்னுடைய கேடகம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் எனக்காக அந்த கேடகத்தை பிடித்து கொள்வார். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வார்த்தை! உங்களுடைய கேடகம் உங்களுடைய கையிலே அல்ல, என்னுடைய கேடகம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். எப்போ நான் செம்மையான இருதயம் உள்ளவனாய் இருந்தால் மட்டுமே என்கிற பதம் இதில் அழுத்தப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாய், நாங்கள் எங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். நம்முடைய இருதயத்திலே செம்மையான எண்ணங்கள் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவரை விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னை அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு அப்படிங்கிற நிச்சயத்தோடு நம் ஆண்டவரை சேவிக்கிற மக்களாக நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்தால் என்னுடைய கேடகம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஐயோ, இந்த தீங்கிலே அவன் விழுந்து விடுவான் என்று அல்லவா எண்ணினோம். இந்த பிரச்சனையிலே அவன் எழும மாட்டான் என்ல நினச்சோம். இந்த வியாதியில் அவன் பெயருவான்னு நினச்சோம். ஆனால் எப்படி காக்கப்பட்டான்? காரணம், செம்மையான இருந்தவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கேடகம் என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் அதற்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர் எனக்கும் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம் செம்மையான இருதயத்தோடு ஆண்டவரை சேவிப்போமா? நல்ல ஆண்டவரே, செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற பாதுகாப்பான காரியங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அது எனக்கு உண்டுங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களாய் உம்மை சார்ந்து கொள்ள சேவிக்கத்தக்கதான பலன் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.